தமிழகத்தில் கோவிஷீல்டு மருந்து பரிசோதனை பற்றின ஒரு முக்கியமான தகவல் ஒன்று தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. கடந்த வருடம் டிசம்பரில் தான் சீனாவில் தோன்றிய கொரோனா வைரஸ் உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே பரவி பெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. குறிப்பாக இந்தியாவில் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். இது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ் காற்றின் மூலமாக அதி தீவிரமாக பரவிட்டு வருது. இதுவரை இந்த வைரஸ் தொற்றால் இந்தியாவில் மட்டுமே 49 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமே பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4.5 லட்சத்தை தாண்டியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருக்காங்க. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த தனிமைப்படுத்தி கொள்வது தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழிகாட்டுதலில் முழுமையாக ஒழிக்க பல்வேறு நாடுகளும் தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் சோதனையில் ஈடுபட்டுட்டு வராங்க. முக்கியமாக இந்தியாவில் பல நிறுவனங்கள் இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பாரத் பயோடெக் நிறுவனம் கோவேக்சின் அப்படிங்கிற தடுப்பு மருந்தையும் ஆக்ஸ்போர்ட் சீரம் இன்ஸ்டிடியூட் கோவிஷீல்டு அப்படிங்கிற தடுப்பு மருந்தையும் கண்டுபிடிச்சி சோதனை செஞ்சுட்டு வராங்க. இப்போது இந்த தடுப்பு மருந்தின் மனித பரிசோதனை தமிழகத்தில் இன்னும் ஓரிரு நாளில் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. குறிப்பாக சென்னையில் மொத்தம் 180 பேருக்கு இந்த தடுப்பூசி மருந்து கொடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மனித பரிசோதனை வெற்றிகரமாக முடிந்ததும் இந்த தடுப்பூசி நடைமுறைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்னும் ஓரிரு நாளில் இந்த தடுப்பூசி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துட்டு ஒருவேளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.